என்னடா பெருமாளே சோகமா இருக்க, காலங்காத்தால நல்லா தண்ணியை போட்டு ஃப்ரெஷ்ஷா வேலையை பாடுறா. ஏன் பண்ணினா காலையில் சாமி கும்பிட்டு போட்டு வந்து கடையை திறப்பாங்களா, அதை விட்டு போட்டு தண்ணியை போட்டி அதை போட்டின்னு இருக்கிறீங்க. கெடுக்கிற ஏன்னா கொஞ்சமா அறிவு இருக்கா, காலங்காத்தால ஏன்னா சரக்கு போட்டு வேலை செய்வாங்களா? அதான் உங்க அமைச்சரே சொல்லியிருக்காருல்ல, இப்ப காலையில வந்து குடிக்கிறவங்க எல்லாம் குடியாரன் சொல்லக்கூடாதானே? குடிக்கிறவங்க எல்லாம் குடிகாரன் சொல்லுவாங்க, மது பிரியர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி கூட சொல்லக்கூடாதான். அப்படி சொன்னோம்னாக்க அமைச்சருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ எனக்கே கஷ்டமா தாங்க இருக்குது. ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து காலையில வந்து கடுமையான உடல் உழைப்புக்காக அதை வந்து குடிக்கிறாங்களாம். அதான் சொன்னேன், காலையில நல்லா தண்ணியை போட்டு வேலையை பாடுறா அமைச்சரே சொல்லிட்டாரு. நல்ல ஐடியா இருக்குதுங்கன்னா நீங்க என்ன வேட் பண்ணுங்க, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போய் போட்டு வந்துருவேன். ஏ அதெல்லாம் வந்துட்டு கடுமையான உடல் உழைப்பை போட்டு செய்யறவங்களுக்கு சொல்லியிருக்குது. உன்ன மாதிரி நின்ன இடத்துல நாலு டீ ஆத்து கொடுக்கலாம் சொல்லல. நாள் முழுக்க வேலை செய்யலாம், நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகுதுங்கண்ணா. இப்ப உன்னை சொன்னதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறிய. அமைச்சர் ஒரு வாட்டுக்கு வந்து காலையில குடிக்கிறவங்க எல்லாம் இப்ப உடல் உழைப்புக்காக குடிக்கிறாங்கன்னு பாவம், உடல் உழைப்பு பண்ணி வேலை பாக்குற அந்த தொழிலாளர்களை அசிங்கப்படுத்திருக்காரு, அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும்பா. கரெக்ட் தான். அவர் எங்கப்பா அசிங்கப்படுத்தினாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாதுண்ணே, இப்ப உடல் உழைப்புல ஈடுபடுறவங்க எல்லாம் என்ன காலங்காத்தால போய் குடிச்சிட்டு தான் இருக்காங்களா? இப்படி இல்லடா, இப்ப காலையில போய் பனைமரத்து கல் எல்லாம் குடிப்பாங்க நம்ம முன்னோர்கள். உடம்பு ஆரோக்கியமா இருந்தாங்க, அதே மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. தென்னை விவசாயிகள் பனை விவசாயிகள் என்னென்னமோ பண்றீங்களே, இந்த கல்லுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்களும் வாழுவோமே சொல்லி கேக்குறாங்களே. ஆமாப்பா, அது இறங்கும் போது ஈ எறும்பு பள்ளி எல்லாம் உளுந்து கிடக்கும், நம்ம அப்படியா சுத்தமா நீட்டா பாட்டில போட்டு அடைச்சு கொடுக்குறோம். நான் கேக்கணுங்க, இப்ப பாட்டில ஒண்ணுமே கிடக்குது இல்லையாக்கு. போன வாரம் செய்தியில பாத்தினானு உள்ள கருப்பாம்பூச்சி கடந்திருக்குது. நான் பாட்டில் ஒரு இதுக்குள்ள தீக்குச்சி எல்லாம் வேற கிடந்துச்சாம்பா. நீ என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி பள்ளி கிடந்ததை எடுத்து குடிமகன்கள் காமிச்சது இல்லையா, பார்த்தது இல்லையா? நம்ம ஆயிரத்துல ஒண்ணு இருக்கதான் செய்யும், அதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக்க முடியுமா? அதான் சொல்றேன்னே, அந்த விஷயத்துல எப்படி அதெல்லாம் கண்டுக்காம இருக்கீங்களோ, அது மாதிரி இந்த கல்ல வந்து ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா இதுங்களுக்கும் சரியா இருக்கும்ல, விவசாயிகளுக்கும். ஆனா அந்த மாதிரி விஷயம் செய்ய மாட்டாங்க. இவங்க என்னன்னாக்க சாதாரண வியாபாரத்தை அதிகமாக்கணும், அதுக்காக தான் இப்படி வந்து பாத்தீங்கன்னா காலையில திறக்குது டெட்ரா பேக்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்னன்னா இவங்க வந்து ஆய்வு பண்ணாங்களாம், அந்த ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் 40% பேர் சதவீதம்லாம் வேற சொல்றாரு அமைச்சர். இவ்வளவு பேர் வந்து கட்டிங்காக காத்துட்டு கிடக்காங்க, அதனால வந்து இந்த டெட்ரா பேக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க உண்மையிலேயே ஆய்வு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஆய்வு அறிக்கையை வெளியில விடுங்க, ஏன் இப்படி வாயிலேயே சொல்லிட்டு இருக்கீங்க? அது என்ன அறிக்கையெல்லாம் பெரிய விஷயமா? அதெல்லாம் கவர்மெண்ட் சில இதெல்லாம் வெளியிடும், சில இதெல்லாம் வெளியிடாது. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்க, தேவையில்லைன்னா நீங்க அந்த கடை பக்கமே போகாதீங்க. ஏன்னா போகாம இருக்கிறவங்க இருங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அமைச்சர் அப்படி பேச மாட்டாரானே. அதாவது மது விளக்குத்துறை அப்படிங்கறதே வந்து இந்த குடியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு துறை தான். அதை மறந்துட்டு இவர் என்ன சொல்றாரு, காலங்காத்தால போய் பிளாக்ல வாங்கி குடிச்சிட்டு இருக்கவங்கள தொழிலாளர்களோட ஒப்பிட்டு பேசுறாரு. இப்ப காலையில வந்து கடினமான உழைப்புக்கு போற தொழிலாளிக்கு ஒரு நல்ல சத்தான சாப்பாடு ஈபாடு கொடுத்து விட்டுரும் அது தெரிஞ்சுட்டு இருந்தா கரெக்டா இருக்குமா? இல்ல காலையில போய் தண்ணியை போட்டு போனா நல்லா இருக்குமா? அதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுல ஒரு அமைச்சர். பயணி அது எங்க அவர் அமைச்சர் என்கரேஜ்லாம் பண்ணல, சாப்பாடு சாப்பிட்டு போனா எப்படிப்பா உடம்பு வலி சரியா போயிருமா? இப்ப உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் சாப்பிட்டு போனா. முன்னாடி எல்லாம் 200 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா சாயந்தரம் மட்டும் போய் ஒரு 100 ரூபாய் அழிச்சிட்டு வருவாங்க. இப்ப என்னன்னா காலையில ஒரு 100 ரூபாய் அழிச்சிரு, சாயந்தரம் ஒரு 100 ரூபாய் அழிச்சிரு, கடைசியில் புள்ள ஊட்டி போனா பட்டினியா கிடக்கட்டும்ன்றாங்க. மொத்தமா போண்டி ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பார்த்தோம்னா குடும்பம் எந்த அளவுக்கு பாதிப்புங்க, அதையெல்லாம் யோசிச்சு பேச வேண்டாங்களா அமைச்சர்? அதான் மாசம் மாசம் வேற 1000 ரூபாய் கொடுக்க போறோம், அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் வரும். அந்த உண்மையை சொல்லிட்டா பத்தீங்களா, இவங்க கொடுக்க போற அந்த 1000 திரும்ப கல்லாக்கு வரும் அப்படின்றதான் கணக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசுனீங்கண்ணே, உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நாமமேனு ஒன்று நடந்தாரு, அது நடந்து போகும்போது என்ன கேட்டப்ப என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே மது விளக்கம் அமல்படுத்துவோம் அப்படின்னாரு. அப்புறம் ஆமா போன எலெக்ஷனப்ப உங்க தலைவருடைய தங்கச்சி அவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இளம் உதவிகள் அதிகமாயிட்டாங்க, ஏன் எல்லாம் இந்த மாதிரி டாஸ்மாக்னால தான் இந்த மாதிரி எல்லாரும் குடிக்கிறாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப உருக்கமாலாம் பேசுனாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 பேர் குடிச்சிக்கிற இடத்துல 150 பேர் குடிக்கிறதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே புதுசாக சொல்லும் போது அப்படி தான் தெரியும், நிலாவுக்கு வந்து ஏரோப்ளைன் விட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எப்போ இதெல்லாம் நடக்கிற காரியமாக நீங்கள் இன்றைக்கி பாரு ஏரோப்ளைன்லாம் விட்டுட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து நடக்கும், நடக்க வைப்போம். ஏனுங்க குத்துனா ஏரோப்ளைனு நிலாவை குடிக்க போகிறாங்களா? அது எவ்வளோன்னு சொன்னால் நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா உண்டா 50 ரூபாய்க்கு மேலே காசே இருக்காது, இதில் வேறு நிலாவுக்கு வரும். ஏன்னா எப்படி கேஸ் இருக்கு, டீ கடை பாக்கில செட்டில் பண்ணிங்களா கேஸ் இருக்கு, வருஷ கணக்காக எப்படி ஓசியர் கொடுத்துருந்தா எப்படி தான் கேஸ் இருக்கு? அட ஏன்டா பெருமாள், இப்போ அவங்க காசை கொடுத்துட்டா மட்டும் உன் கல்லாவில் தங்காக போகுது, அதான் அமைச்சர் புது ஸ்கீமாக போட்டு ஒன்று இருந்து அதை பூரா டாஸ்மாக் கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு.